அனைவருக்கும் விஸ்டம் அகாடமி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி இந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நாங்க உங்களுக்கு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இந்திய நிகழ்வுகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில பிரான்ஸுடன் இணைந்து நம்ம இந்தியா வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சரிங்களா. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஆற்றல், காற்றாற்றல், ஹைட்ரஜன், உயிரி எரிபொருள் இதெல்லாமே உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் பிரான்ஸுடன் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதுல என்ன இலக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2030 ஆண்டிற்குள்ள 450 ஜிகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறது இதோடைய இலக்காக இருக்கு சரிங்களா. அடுத்த இந்திய நிகழ்வுகள். மேற்கு தொடர்ச்சி மலையில 5 புதிய இன தவளைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. யாரெல்லாம் இது ஆராய்ச்சி பண்ணதுன்னு பார்த்தோம்னா, நம்ம டெல்லி பல்கலைக்கழகம், கேரள வன ஆராய்ச்சி மையம், அமெரிக்காவின் மின்னசோட்டா பல்கலைக்கழகம், இவங்க மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, என்ன வேறுபாடுகள் நார்மலா இருக்கக்கூடிய தவளைக்கும் இந்த தவளைக்கும் என்னென்ன வேறுபாடுகள் சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்புற உடல் அமைப்பு, மரபணு, ஒலி எழுப்புதல், நடத்தை இது எல்லாமே வேறுபட்டு 5 புதிய இன தவளைகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலையில எந்தெந்த இடங்கள் சொல்லி பார்த்தோம்னா, இடுக்கி, பாலக்காடு, காக்கையமணி, அகஸ்தியர் மலை, ஆனைமலையெல்லாம். கூடுதல் தகவல்களா பாக்கணும் அப்படின்னா, உலகிலே கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய தவளைகள்ல 80% மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து பாதுகாப்பு. புதிதாக 12 SSP படைகளை உருவாக்க மத்திய அரசுகள் ஒப்புதல் அளித்திருக்கு சரிங்களா. இந்த படைகளை உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பூடான்க்கும் நேபாளத்துக்கும் எல்லையில இருக்கக்கூடிய பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான். அதாவது சசஸ்திரிசமா பல் படைப்பிரிவுல 13,000 வீரர்களுடன் புதிதா 12 குழுக்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கூடுதல் தகவலா பாக்கணும் அப்படின்னா, நேபாளம் எல்லை, பூடான் எல்லை இந்த இரு நாடுகளும் சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னா, கரெக்டா சிக்கிம்ல தான். சோ இங்கதான் இந்த 12 SSP படைகளை உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதுல இந்தியாவோட எல்லை பகிர்வு, அதாவது நேபாளம் நம்ம இந்தியாவோட எவ்வளவு தூரம் எல்லைகளை பகிர்ந்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1,751 கிலோமீட்டர். பூடான் எவ்வளவு தூரம் பகிர்ந்துக்குது அப்படின்னா, 699 கிலோமீட்டர் சரிங்களா. கூடுதல் தகவல பாக்கணும்னா, அதிக நில எல்லை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா, வங்கதேசம், 4,156 கிலோமீட்டர் பகிர்ந்துக்குது. குறைந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். மொத்தம் இந்தியாவோட நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவ்வளவு அப்படின்னா, 7 நாடுகள் சரிங்களா. அடுத்து விருதுகள். திருப்பூர் முத்தமிழ் சங்கம் கனவு இலக்கிய அமைப்பின் சார்பில் 17ஆம் ஆண்டு திருப்பூர் சக்தி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விருதானது சில எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், படைப்பாளிகளுக்காக இந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செய்தி துளிகள். தமிழ்நாட்டு உருது அகாடமி துணை தலைவராக முகமத் நைமூர் ரஹ்மான் நியமிச்சிருக்காங்க. அடுத்து சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 2வது சுற்றுக்கு முன்னேறி இருக்காரு. அடுத்து மறைமலை நகர் அடுத்து கூடலூரை சேர்ந்த அப்துல் பாரி, அதாவது 2.5 வயது சிறுவன், 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல உலக சாதனை படைச்சிருக்காரு. அடுத்து கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில இனிமே தடுப்பூசி செலுத்துவதற்கான நேர கட்டுப்பாட்டை அதிகரிக்கணும் நீக்கியிருப்பதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. யாரு சொன்னது அப்படின்னு பாத்தோம்னா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறியிருக்காரு. அடுத்து அசாம் மாநிலம் அசோம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் இன்னைக்குதான், எந்த வருஷம் அப்படின்னு பாத்தோம்னா, 2006. நேற்றைய மாதிரி வினாக்கள். முதல் கேள்வி. தற்பொழுது திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்க்க போவதாக தமிழ் வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய ஹீப்ரூ. இரண்டாவது கேள்வி. இந்தியாவிடமிருந்து 20 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை வாங்க எந்த நாடு திட்டம் வகுத்துள்ளது? ஆப்ஷன் சி நேபாளம். சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியாவுக்கான புதிய நிர்வாக இயக்குநர் யார்? ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய மடம் வெங்கடராவ். நான்காவது கேள்வி. நாட்டின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆப்ஷன் சி கேரளா. ஐந்தாவது கேள்வி. ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சேலம். மாதிரி வினாக்கள். முதல் கேள்வி. தமிழகத்தில் 80 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் குறைவாக உள்ள மாவட்டம் எது? இரண்டாவது கேள்வி. கீழடி அகர்வாழ் அச்சில் கிடைத்த மண்மூடி குமிழோட காலம் எவ்வளவு? மூன்றாவது கேள்வி. நாடாளுமன்ற இரு அவைகளின் நிகழ்ச்சியை ஒலிபரப்பை அறிமுகப்படுத்திய சேனல் பெயர் எது? நாலாவது கேள்வி. தமிழக பசுமை இயக்க தலைவர் மருத்துவர் ஜீவானந்தம் எழுதிய நூல் எது? ஐந்தாவது கேள்வி. உலக பெண்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் இது? இதற்கான விடைகள் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.